சென்னையில் ரீசெண்ட் டைமில் மூளைக்கு 300 பிரியாணி கடை மிட் நைட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு சில இடம் இல்லை, நிறைய இடத்துல பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையுமே மிட் நைட் பிரியாணி, 2 மணி பிரியாணி, ஆஹா பிரியாணி, ஓஹோ பிரியாணி. என்னதான் ஆஹா ஓஹோன்னு பேர் வச்சுருந்தாலும் அந்த பிரியாணி கொஞ்சமாவது சாப்பிட்ற அளவுக்காவது இருக்கணும். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே போடணுன்ற பேரில் போட்டுனுக்குறாங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பிரியாணி கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இந்த ஐடி கம்பெனி இருக்குல்ல, இதோட பேர் எனக்கு தெரில, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. கடையுடைய ஃபுல் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இங்கே மிட் நைட்டில் 2 மணிலேருந்து எல்லாமே கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி கிடையவே கிடையாது. அண்ட் சேம் டைம் கூடவே பார்த்தீங்கன்னா, சிக்கன் பகோடா, பீஃப் பகோடா, அவ்வளோதான். ரொம்ப பெரிய மெனுவே கிடையாது இவங்கக்கிட்ட. யாராவது போனீங்கன்னா மறக்காமல் இவங்களுடைய கத்திரிக்காய் அந்த தொக்கை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டதுலேயே தரமானது அதுதான். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சென்னையிலே ஐப்போ கொடுத்துட்டு இருந்த இந்த இயர்லி மார்னிங் நான்வெஜ் டிஃபன் தான். அவங்க தான் இந்த கண்ணன் ஹோட்டல். அந்த கண்ணன் ஹோட்டலில் தான் இப்போ புதுசாக வந்து பிரியாணியில் இறங்கியிருக்காங்க. அந்த இன்னொரு கடை இயர்லி மார்னிங் நான்வெஜ் டிஃபன், அதுவும் அம்பத்தூரில் தான் இருக்குது. அந்த கடையில் நிறைய புது மேட்டர்லாம் இறக்கியிருக்காங்களாம், அதனால் அதை இன்னொரு நாள் போய் பார்க்குறேன். இங்கே நான் சாப்பிட்டதுக்கான பில்லு 470 ரூபா ஆச்சு.